பெருமாளின் பரிவாரங்களில் முக்கியமானவர்கள் ஆதிசேடம் கருடம். ஆதிசேஷனை பற்றிய குறிப்பு நாம் பெரும்பானாற்று படையில் 371 வரியிலிருந்து 373 வரி வரை இப்பொழுது காண உள்ளோம். நீடுகுலை காந்தல் அம் சிலம்பில் கடிறு படிந்தாங்கு பாம்பனை பள்ளி அமர்ந்தோ பாம்பனை பள்ளி அமர்ந்தோ. நீடு குலை காந்தள், நீண்ட பூங்கொத்துகளை உடைய நல்ல காந்தள் உடைய அழகிய மலை பக்கமலை. அந்த பக்கமலையில் யானை எப்படி படுத்திருக்குமோ அவ்வாறு திருப்பார்கடலில் பாம்பனையில் நாகசயனத்தில் ஆதிசேஷன் மேல் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் திருவால் பள்ளி கொண்டிருக்கிறார் என்று வருகிறது. திருவால் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு இருப்பது என்கிறது இராமாயண மகாபாரதாதிகளில் மேலும் இதிகாச புராணங்களிலும் ஆகமங்களிலும் மிகவும் பிரசித்தமான விஷயம். நித்ரா சனைஹி கேசவம் அபியுபைதி என்று இராமாயணத்தில் திருமால் பள்ளி கொண்டிருப்பதை பற்றி வருகிறது. தொடர்ச்சியாக மகாபாரதத்தில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருமால், அசுரர்களை சம்ஹரித்த பிறகு யோகநித்திரையில் இருந்த பெருமாள் என்கிறது பற்றியும், யோகநித்திரை முடிந்து எழுந்து சிருஷ்டிப்பதை பற்றியும் மகாபாரதத்தில் பிரசித்தம். அதுவே விஷ்ணு புராணம் முதலிய புராணங்களிலும் பிரசித்தமாக வரக்கூடிய விஷயம். அதை இங்கு உவமையாக உவமை எடுத்து அழகான மலை, இந்த மலையில் பக்கமலையில் சாய்ந்திருக்கும் யானை போல் பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார் என்று காட்டப்படுவது அழகு. திருமாலின் அடுத்த பரிவாரம் கருடம். கடுவொடு ஒடுங்கிய தூம்புடை வால்யிற்று அழல் என உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்திரள் பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புல் அணி நீள் கொடி செல்வனும். இது திருமுருகாற்றுப்படையில் 148 வரியிலிருந்து 151 வரி வரை உள்ள பாடல். கடுகொடு ஒடுங்கிய நல்ல விஷத்தோடு கூடிய தூம்புடை, அந்த விஷக்காத்து துளை வழியாக வெளியில் வருவான், பற்களில் உள்ள துளை வழியாக. அப்படி அந்த விஷமானது உள்ளே ஒடுங்கி கிடக்கிறது. அந்த வெண் பற்கள் விசேஷமாக தெரிகிறது. வால்யிற்று அழல் என உயிர்க்கும் அஞ்சுவரு, நல்ல அக்னியோ என்று அந்த பாம்பை பார்த்தால் தோன்றுகிறது. உயிர்கள் அஞ்சுகின்றன. அந்த ஒரு பாம்பினை, அப்படிப்பட்ட பாம்பு கடுந்திரள், கடிய வலிமை கொண்ட பாம்பு, அப்படிப்பட்ட பாம்பு பட புடைக்கும், அந்த பாம்பை ஒடுக்கியாளும் கருட பகவான். பல்வரி கொடுஞ்சிறை, நிறைய வரிகளை உடைய, அநேகம் வரிகளை உடைய வலிய கடுமையான இறக்கைகளை உடைய கருட பகவான் என்று அவருடைய இறக்கைகள் வர்ணிக்கப்படுகின்றன. புல், அப்படிப்பட்ட பறவை. இப்பறவையை அணி நீள் கொடி, அலங்காரமாய் விளங்கும் தனது பெரிய கொடி, அந்த கொடியில் தாங்கி இருக்கக்கூடிய செல்வன் யாரு? திருமால். இவ்வாறு கருடப்பிரான்
அல்லது கருடாழ்வான் வர்ணிக்கப்படுகிறார். இங்கு இத்துடன் இன்று நிறுத்திக் கொள்வோம். நாளை மேலும் காணலாம்.